அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். செப்டம்பர் 8 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அவசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோச்சார பலன்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெறும் 20% மட்டுமே பொருந்தும். அதே மாதிரி மீதி 80% வந்து உங்கள் சுய சாதகத்தில் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் கிரக நிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும், அதே மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு நடக்கும் தசா புத்திக்கும் ஏற்றபடி தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் 80% நடக்கும். அதனால் இது பொது பலன்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பார்க்கணும். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பல வகையான பரிகார தகவல்கள், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசியமான தகவல்கள் நலம் தரும் தெய்வீகம் ஃபேஸ்புக் குரூப்பில் பதிவிடப்படும். ஃபேஸ்புக் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க நலம் தரும் தெய்வீகம் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் சுபக்கிருது, ஆவணி மாதம் 23 வியாழக்கிழமை, இன்று வளர்ப்புறை பிரதோஷம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:36 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம், பின்பு அவிட்டம் நட்சத்திரம். திதி இன்று 8:23 வரைக்கும் திரையோதசை, பின்பு சதுர்த்தசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரைக்கும். மாலை 6:30 7:30 வரைக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 வரைக்கும். குளிகை காலை 9:00 10:30 வரைக்கும். யமகண்டம் காலை 6:00 7:30 வரைக்கும். கரணம் மாலை 3:00 4:30 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் சுக்கிரன் சூரியன் புதன் சிம்ம ராசியிலையும் கேது பகவான் துலாம் ராசியிலையும் சனி பகவான் சந்திரன் மகர ராசியிலையும் குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மன உறுதி உங்கள் கிட்ட இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும். உங்கள் இலக்குகளை இன்றைக்கி நீங்கள் எளிதில் அடைவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் திறமைகளை இன்றைக்கி நீங்கள் நிரூபிப்பீங்க. குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் சேமிப்பு உயரும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீங்க. இன்றைக்கி சிலருக்கு நல்ல வரன் அமையும். எதிர்பார்த்த பணவரவு இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சிலர் சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி மன திருப்தி இருக்கும். உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உங்கள் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் இருக்கும். அரசு சம்பந்தமான பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் மனசில் வீடு மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். சுய தொழில் சம்பந்தமான பயணங்கள் இன்றைக்கி சிலருக்கு கைகூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/5. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் சில மாற்றங்கள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்க பாருங்கள். பேசும்போது வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் கடின உழைப்பால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலுமே நல்ல பலன்கள் கிடைக்க திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அப்போ தான் இருவருக்கும் இடையே நல்லுறவை தக்க வச்சுக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கூடுதல் செலவுகள் சிலருக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்கள். சிலர் கம்பீரமாக பேசி காரியங்களை முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களால் இன்னைக்கு உங்களுக்கு பயன் உண்டாகும். சிலர் விசேஷங்களில் கலந்துப்பீங்க. சொத்துக்கள் சம்பந்தமான பாக பிரிவினை விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்களில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். புதிய இடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் சிலருக்கு அமையும். ரகசிய செயல்பாடுகளால் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறும். உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படித்தாதான் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிருகசுரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையோடு செயல்படுறது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். எதிலையும் மன உறுதியும் நேர்மறையான போக்கும் தேவைப்படும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்கள் பணியில் சிறந்த பலன்களுக்கான இன்னைக்கு திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்காதீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்பற்றாக்குறை சிலருக்கு இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடன் வாங்க வேண்டி இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்க பாருங்கள். நெருக்கமானவர்களை சந்தேகப்படுறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் சிலருக்கு இழப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து போகும். எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக உங்கள் சேமிப்புகள் இன்னைக்கு குறையும். அஞ்ஞான சிந்தனைகளால் உங்கள் மனசில் குழப்பம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுமக்கள் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு பலதரப்பட்ட அனுபவமும் அலைச்சலும் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் சற்று மந்தமான போக்கு காண்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங்.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சேமிப்புகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் திட்டங்களெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். எதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். பணவரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நேர்மறையான ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மோதல்கள் எல்லாம் விலகும். தடைப்பட்ட வேலைகளை இன்றைக்கி நீங்கள் விரைந்து செய்து முடிப்பீங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். காணாமல் போன சில பொருட்கள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு ஈடேறும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். சிலருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் இலக்கை நோக்கி இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் எடுப்பீங்க. பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியை இன்னைக்கு நீங்கள் பொழுது கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பணத்தை முறையாக இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இன்றைக்கி இருக்காது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் இன்றைக்கி உங்களுக்குள்ளே பிறக்கும். பெற்றோர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. சிலர் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவாங்க. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக
அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இயந்திரம் சம்பந்தமான பணிகளில் லாபகரமான சூழல் அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் சாதனை படைப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முடிவுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு சிலர் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வீங்க. கடினமான பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களால் இன்னைக்கு அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையாலே வீட்டில் உற்சாகம் அதிகரிக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு இன்றைக்கி ஆதரவு பெருகும். இன்றைக்கி புதிய விஷயங்களில் சிலர் ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வாத திறமையால் இழுபறியான காரியங்களை நிறைவேற்றிப்பீங்க. உங்கள் மனசில் கற்பனையான சிந்தனைகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகம் கிட்டும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் மனசில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். அதை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு உங்களால் சம்பாதிக்க
பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. சிறப்பான ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்த சிலர் முயற்சிகள் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களை ஆதரிப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்த பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. நெருக்கமானவர்கள் மூலமாக இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இன்றைக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளா இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்கள் செயல்களை இன்றைக்கி நீங்கள் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கும் அதிக ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகள் இன்றைக்கி மற்றவங்களால் பாராட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் உணர்வுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். அதிக தொகையை இன்றைக்கி உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இன்றைக்கி இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி சிலருக்கு நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை சிலர் ஏற்பீங்க. வீடு வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். தாய்மாமன் மூலமாக சிலருக்கு ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். நெருக்கமானவர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி சாதகமாக அமையும். எதிர்பாலின மக்கள் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றமான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் ஈடேறும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாளில் பல புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிடத்தில் இன்றைக்கி நீங்கள் பொறுப்பாக உங்கள் பணிகளை செய்வீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களால் இன்றைக்கி அதிக பணத்தை சேமிக்க முடியும். முழு ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. கடந்த நாட்களில் இருந்த சோர்வு நீங்கி துடிப்போட செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்களெல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த தனவரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் புத்தி கூர்மையான செயல்பாடுகளால் பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகளை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கடினமான பாடங்களை கூட எளிதாக படித்து முடிப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தனவரவு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் எல்லா செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படும். உங்கள் முயற்சிக்கு இன்றைக்கு நல்ல பலன்கள் சற்று கால தாமதமாகவே கிடைக்கும். சிலருக்கு பதற்றமான மனநிலை இருக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குடும்ப நலனுக்காக தேவையில்லாத செலவுகள் சிலர் செய்வீங்க. அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கை கால் வலி மற்றும் உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. உங்கள் பேச்சில் இன்னைக்கு அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளால் சிலருக்கு சமூக அந்தஸ்து உயரும். சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. சிலர் வீட்டை அழகுபடுத்துவீங்க. இன்னைக்கு கூட்டு வியாபாரத்தில் சிலருக்கு லாபம் அதிகரிக்கும். வாகனம் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனசில் புதிய மாற்றத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உங்கள் மனசில் ஒருவிதமான குழப்பமும் அமைதியின்மையும் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில்
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நல்ல லாபம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் விருப்பமான பலன்களுக்கான கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இதுலையும் எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீங்கள் லேசாக எடுத்துக்க பாருங்கள். உங்கள் பாதைகளில் சில தடைகளை சமாளிக்கிறத கடினமாக உணருவீங்க. பணியிடத்தில் இன்னைக்கு அதிகமாக உழைத்தா மட்டும்தான் ஏற்றமான பலன்கள் காண முடியும். சில சௌகரியங்களை இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்லுறவை பராமரிக்க முடியாமல் போகலாம். உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகள் கேட்டு சிலர் தவறான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமையில் சற்று ஏற்ற இறக்கமான சூழலே இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைந்தே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த கவலை சிலருக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க சிலர் முயற்சிகள் செய்வீங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகம் அமையும். சிற்றின்பம் சம்பந்தமான செயல்பாடுகளால் சிலருக்கு விரயங்கள் உண்டாகும். வேலையாட்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடனிருக்க வங்களை பற்றிய புரிதல் சிலருக்கு இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். மாணவர்கள் இன்னைக்கு தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்தத தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் நல்ல பலன்கள் காண்பீங்க. உங்கள் கடின உழைப்புக்கான பாராட்டுகளும் அங்கீகாரமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி குறித்து திட்டமிடுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை சிறப்பாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணப்புழக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்கள் அந்தஸ்து உயரும். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குடும்பத்தினரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சில முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுய தொழில் சம்பந்தமான சில நுட்பங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தனவரவால் இன்னைக்கு உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். பொன் பொருள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருக்கவங்களோட அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு வளர்ப்புறை பிரதோஷம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சமான நிலை உண்டாகும். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு.